Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Velavan stores la purchase pannaachu, ellathey ulla adiki amiki vechirken, nariya vaangite. Velavan stores, T Nagar, Chennai matrum Thoothukudi. காவல்துறைக்கு நான் வந்து சொல்லி தொடங்குகிறேன். இல்ல உங்களுக்கு பதவி கன்ஃபார்ம்ல, உங்களுக்கு பதவி கன்ஃபார்ம், நீங்க கவலைப்படுங்க. காலம் காலமாக நீங்கள் மக்களுக்கான வரிப்பணத்தை மக்களுக்கு செலவழிக்காது, மக்களை ஏமாற்றி ஓட்டுக்கு பணம் கொடுத்து மீண்டும் மீண்டும் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறைத்து மிகப்பெரிய ஆபத்தான சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லுவேன், உரத்தின் உள்ள விலை ஏறி போச்சு. நிலத்திற்கான கோட்பாடோ கட்டுப்பாடோ இன்றைக்கு எதுவும் இல்லை. எல்லா நிலங்களும் இன்றைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் தரிசாக மாற்றப்பட்டு அப்புறம் அதை விலை மனை நிலங்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கு. மிகப்பெரிய மோசமான சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. வாய் திறந்து பேச முடியாது. வாய் திறந்து பேசினால் வாய் பூட்டு சட்டம் அல்லது அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அடக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய தருணம் தான் இந்த ஆட்சி நிலைநாட்டுகிறது. ஒன்றே ஒன்றை சொல்றேன், சமூக நீதியோ பெண்ணியமோ தயவு செய்து இதோட பேசாதீர்கள், தயவு செய்து பேசாதீர்கள். பெண்ணியம் பேசுகின்ற நீங்கள், பெண்களுக்கான உரிமையை பேசுகின்ற நீங்கள், பெண்களுக்கான அரசியலை பேசுகின்ற நீங்கள், நான் சொல்லுகிறேன், இதே கட்சியில் பெண்களுக்கான அரசியலை பேசிய தூய கண்மணிகள் எல்லாம் இருந்த காலம் உண்டு. அவர்கள் பேசாத அரசியலை ஒண்ணு நாங்க பேசுறத, அவங்க பேசிய அரசியலை தான் பேசுகிறோம். எங்களுக்கு முன்னோடியாக அவங்களை நாங்கள் பார்த்து தான் பேசுகிறோம். சமூக நீதி பேசுகிறார்கள், காவல்துறைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நாம் தமிழ் பிள்ளைகள் கிட்ட வந்துருங்க. லைவ்ல போயிட்டு இருக்குது, எல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்குது, பாத்துக்கிறோம். மது பாட்டில வந்து மேடை மீது வீசுறாங்க. மது பாட்டில ஒரு பெண் பேசிக்கிட்டு இருக்கிறத கூட தெரியாம ஒரு மது பாட்டில தூக்கி மேடையில தூக்கி வச்சாங்க. மது பாட்டில அரசு, மதுவுக்கான அரசு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசன ஒருங்கிணைப்பாளர் காணியம்மா பேசுகிறேன். லைவ் போடுங்க, லைவ் போடுங்க. எடுத்து நான் பேசிக் கொண்டிருக்க மேடையில் ஏறுகிறார்கள் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், இந்த பகுதியில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இவர்கள் வந்து உங்களுடைய அரசியல் இவ்வளவுதானா? சாமானிய மக்களுக்கான அரசியலை பேசுவதற்கு கூட இந்த சுதந்திரமோ ஜனநாயகமோ இல்லையா என்ற கேள்வியை வைக்கிறேன். என்ன மிக கேவலமான சொல்லால சுடுறாங்க, சொல்லால பேசுகிறார்கள். போதா குறைக்கு இந்த மதுபாட்டலை எடுத்து என் மீது எறிகிறாங்க, கல்லறிகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான், சமூக நீதியை தான், பெண்ணியத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம் கற்றுக் கொடுத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் ஜனநாயகத்தை பேசுகிறேன், நான் உண்மையை பேசுகிறேன். காவல்துறை ஒரு ஆளு தான் கட்டிக்கிறேன், போக காவல்துறை அவர்களே,
எனக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்ல இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தாலும் முழு பொறுப்பும் உங்களை சார்ந்தது, முழு பொறுப்பும் காவல்துறையை சார்ந்தது. எங்கள் உடம்பில் சிறு கீறல் ஏற்பட்டாலோ, எங்களுக்கு ஒரு இழுக்கு என்றாலோ, சின்ன வார்த்தை சொல்லாடல் தவறாக வந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை தலைமை நிலையில் இருக்கிறவர்களும் காவல்துறையும் தான் பொறுப்பு. நான் சொல்லுகிறேன்,